ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தகைகள் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் திருச்சி. உங்கள் அனைவரையும் எங்களுடைய யூடியூப் சேனலில் இன்றைய தகவலுக்கு வரவேற்கிறோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தகைகள் ஐஏஎஸ் அகாடமி திருச்சியுடைய ஆஃப்லைன் கிளாஸஸில் வந்து டிஎன்பிசி குரூப் டூ, குரூப் ஃபோர் மற்றும் போலீஸ் எஸ்ஐ போன்ற தேர்வுகளுக்கு வந்து இப்போ வந்து மிக சிறப்பான முறையில் வகுப்புகள் மூன்று பேட்சஸ் த்ரீ பேட்சஸ் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ உங்களுக்கு அது பற்றிய டீட்டெயில்ஸ் இந்த ஸ்க்ரோலில் போயிட்டுருக்கு. உங்கள் டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா அந்த திரையில் மின்னுகிற ஒரு கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு அதிகமான தகவல்கள் தேவைப்பட்டால். ஸோ வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நேற்று தமிழக அரசு அதாவது டிஆர்பி பார்த்திங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஆக்சுவல் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஏற்கனவே ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணது, அதில் எந்த நியூஸும் கிடையாது. அதில் ஒரு 2,207 போஸ்ட் எடுத்திருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் எந்த விதமான இதுவும் கிடையாது. பட் என்ன ஒரு சாக் நியூஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்த ஒரு டேட் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட் தான். ஸோ அது என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் தெரியாத மாதிரி டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து நேற்று கொடுத்துருக்காங்க, 9/9/2021 கொடுத்துருக்காங்க. கமெண்ட்ஸ்மெண்ட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா 16/9, லாஸ்ட் டேட்டு வந்து 17/10. ஸோ இதெல்லாமே அஸ் யூஷுவல் நம்ம டிஎன்பிசியில் நடக்கிற மாதிரி டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம அப்ளிகேஷன் போகிறதுக்கு 1 மந்த் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த இஷ்யூஸும் இல்லை. ஆனால் எங்கே சாக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டேட் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், அதாவது என்னைக்கு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 13/11 to 15/11 வரைக்கும் 3 days கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபாரஸ்ட் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம்லாம் ஆல்ரெடி பேங்கிங் எக்ஸாம்லாம் கம்ப்யூட்டர் பேஸ்டில் போயிட்டுருக்கு. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமுக்கு மாற்றிருக்காங்க. அது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஓரளவுக்கு ஒரு சிலருக்கு தான் பரிச்சயமாக இருக்கும், மேக்ஸிமம் பேருக்கு வந்து அது வந்து ஒரு புதுசான அனுபவம் தான். அதுவும் கூட லைட்டில் சாக்கு தான். பட் அதை விட பெரிய சாக்கு என்ன அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் டேட்டிலிருந்து டேட் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வரைக்கும் உள்ள டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் பீரியட், வெறும் ஒரு 62-63 days தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2 months தான் எக்ஸாமுக்கு இருக்குது. ஸோ இப்போ டிஆர்பிக்கும் எங்களுக்கு என்ன சார் சாக்கு, நாங்கள் டிஎன்பிசி படிக்கிறோம், போலீஸ் எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட எல்லா நோட்டிஃபிகேஷனும் டைம் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு குழுவாக நம்ம எடுத்துக்கணும். அதாவது வருமுன் காத்தல் நன்றுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். அந்த மாதிரி இதையே வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு, இதே மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டிஎன்பிசி குரூப் டூ, குரூப் ஃபோர் அப்படின்ட்டு. இப்போ குரூப் டூ வந்து சிலபஸ் கன்ஃபியூஷன் இருக்குது, மேபி சான்சஸ் இல்லை. இப்போ குரூப் ஃபோர் வந்து சொன்ன டைம் நெருங்கிடுச்சு, கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு திடீர்னு டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்கன்னா இதே டைம் பீரியட் 2 months இல்லை 3 months கொடுத்தாங்கன்னா நமக்கு ஒரு பெரிய சாக்காக இருக்கும். பெரிய சாக்கில் அது மிகப்பெரிய அளவில் சாக்கு நிறைய கிடைக்கும். ஏன்னா 2 months டைம் கொடுத்து 3 months டைம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் நம்ம எல்லாமே ஒரு மனசளவில் ஒரு சோர்ந்து போய் படிக்க முடியாத ஸ்டேஜில் இருக்கும். ஸோ கவர்மெண்ட் நினச்சி இதே மாதிரி டிஎன்பிசியில் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்றத நம்ம வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவாக கூட எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு 2-3 months கொடுத்தாங்கன்னா நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். ஸோ இனிமேல் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவேர்னஸாக இருங்க. ஸோ வர திங்கட்கிழமை அன்று நம்மளுடைய தேர்வுகள் குறித்து முழு அறிவிப்புகள் வந்து வர இருக்கிறது. இது குறித்து நான் உங்களுக்கு விரிவான வீடியோ போடுறோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எனி டைம் நோட்டிஃபிகேஷன் ஆனுவல் ரிவைஸ்ட் ஆனுவல் பண்ணார் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ரெடியாக இருக்கும். ரிவைஸ்ட் ஆனுவல் பண்ண கொடுத்து 2 days நோட்டிஃபிகேஷன் கொடுத்துடலாம், அதுலேருந்து ஒரு 3 days டைம் எக்ஸாம் டேட்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடலாம். ஸோ அதனால் இந்த ஒரு நியூஸை வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க. 2 months வந்து டிஎன்பிசிக்கு வர வாய்ப்புகள் இல்லாமல்லாம் சொல்ல முடியாது, 3 months கூட வந்துடலாம். ஏன்னா நியூஸ் இல்லை, நியூ சிலபஸ் அப்படிங்கிறப்ப மாணவர்கள் ரொம்ப நாள் வெயிட்டிங்கில் இருக்கீங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கொடுத்துடலாம். பட் நம்மளால் ரெடியாக முடியாது. ஸோ இப்போ எதுலேயும் புதுசாக ரெடியாக வர மாணவர்கள் ரொம்ப அசால்ட்டாக இருக்காதிங்க, ஒரு அவேர்னஸாக இதிலேருந்து படிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க, நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். உங்களுக்கு வேறு எந்த விதமான டவுட்ஸ்னாலும் கேளுங்க. ரெண்டாவது, உங்களுக்கு எக்ஸாம் ரெடி ஆகிறதுக்காக நாங்கள் ஒரு ப்ரீஃபான ஒரு டெஸ்டிங் சீரீஸ் போட்டுட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஃபுல் சிலபஸும் நம்ம 6th-12th புக்கு வரைக்கும் ப்ளஸ் ட்ரெடிஷ்னல் ஜிகேஸ் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி வித் ஓல்டு குவஸ்டின் பேப்பரோட ஆப்டிடியூடோட ஒரு சீரீஸ் போயிட்டுருக்கு. அதை ஃபாலோ பண்ணுங்கள், அது மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒரு எக்ஸ்பர்ட் டீம் வச்சு அதுலேருந்து கொஸ்டின்ஸ் எடுத்து தான் உங்களுக்கு போட்டுட்ருக்கோம். அதில் வந்து பெரும்பாலானவர்கள் ஏற்கனவே தேர்வில் வந்து வெற்றி பெற்றவர்கள். ஸோ அந்த சீரீஸை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த எக்ஸாமை ஒரு வார்னிங் பெல்லாக எடுத்துக்கங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கண்டிப்பாக அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து விரைவில் படிங்க, நமக்கு எல்லாமே ஒரு குட் நியூஸ் வரும். இது சம்மந்தமாக விரைவில் ஒரு
அப்டேட்டட் வீடியோ வந்து நாளைக்குள்ளே உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.